Hey everyone, welcome to Preeti La. இன்னைக்குள்ள வீடியோல லீகல் ஆப்டிடியூட் க்வெஸ்சன்ஸ் பார்க்க போறோம் வித் ரெஸ்பெக்ட் டு கிரிமினல் லா. அதுக்கு முன்னாடி டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராம் அட் ப்ரீத்தி லா. லீகல் ஆப்டிடியூட் க்வெஸ்சன்ஸ் எப்படி ஆன்சர் பண்ணணும்னு நான் சொல்லி தந்திருக்கேன் இல்ல, ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஃபேக்ட்ஸையும் ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சாய்ஸஸ் ரீட் பண்ணும். இப்போ நம்ம பிரின்சிபல் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே ஃபேக்ட்ஸ்க்கு அப்ளை பண்ணி இந்த நாலு சாய்ஸ்ல எது சரியா இருக்கும் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணும். இப்படிதான் லீகல் ஆப்டிடியூட் க்வெஸ்சன்ஸை நம்ம ஆன்சர் பண்ணும். இப்போ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனை பார்க்கலாம். முதல்ல பிரின்சிபல், நத்திங் இஸ் அன் அஃபென்ஸ் இஃப் இட் இஸ் டன் இன் குட் ஃபேத் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ரிவென்டிங் ஆர் அவாய்டிங் கிரேட்டர் ஹார்ம் ஆர் டேமேஜ் டு பர்சன் ஆர் ப்ராப்பர்ட்டி. ஒரு பர்சனுக்கு இல்லைனா ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு பெரிய அளவுல டேமேஜ் நடக்காம பாதுகாக்கிறதுக்கு ஒரு நல்ல எண்ணத்தோட ஒரு ஆக்டை செஞ்சாங்கன்னா அது அஃபென்ஸ் கிடையாது அப்படின்னு இந்த பிரின்சிபல் சொல்லுது. இப்போ நம்ம ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். ஏ ஜம்ப்ஸ் இன் டு ஏ ஸ்விம்மிங் பூல் டு சேவ் ஏ பாய் ஃப்ரம் ட்ரவுனிங். ஏ வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல்ல ஜம்ப் பண்றாரு ஒரு மூழ்கிட்டு இருக்கிற பையனை காப்பாத்துறதுக்காண்டி. வைல் புல்லிங் த பாய் ஃப்ரம் வாட்டர் ஏ வாஸ் ஹிட் பை சி. அந்த பையனை வெளியே இழுத்துட்டு வர ட்ரை பண்ணும் போது ஏ வந்து சி வந்து ஏ அட்டாக் பண்றாரு. ஏ லெஃப்ட் த பாய் இன் த வாட்டர் அண்ட் அட்டாக்டு சி. இதனால ஏ அந்த பையனை தண்ணியிலே விட்டுட்டு சி அட்டாக் பண்ண போயிடுறாரு. த பாய் டைட் இன் த வாட்டர். இதனால அந்த பையன் தண்ணியிலே இறந்து போயிடுறான். இது ஃபேக்ட்ஸ். இப்ப நம்ம சாய்ஸஸ் பார்க்கணும். ஏ ஹஸ் நாட் கமிட்டட் த அஃபென்ஸ் ஆஃப் கில்லிங் த பாய். ஏ அந்த பையனை கொலை பண்ணல. A has committed the offense of killing the boy. A வந்து அந்த பையனை கொலை பண்ணிட்டாரு. The boy has committed the offense of suicide. அந்த பையன் suicide பண்ணிருக்கான். The boy has committed the offense of drowning. அந்த பையன் drowning, அதாவது தண்ணியில மூழ்கி இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப இந்த ஃபோர் சாய்ஸஸ்ல எது கரெக்ட் ஆன்சரா இருக்கும்? இந்த பிரின்சிபலை இந்த ஃபேக்ட்ஸ்க்கு அப்படியே அப்ளை பண்ணி நம்ம கெஸ் பண்ணணும் எது ஆன்சரா இருக்கும் அப்படின்னு. சோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் A has not committed the offense of killing the boy. என்ன நம்ம பிரின்சிபலை பார்த்தோம்னு சொன்னா ஒரு ஒருத்தரை காப்பாத்துறதுக்காண்டி இன்னொரு அஃபென்ஸ் செஞ்சா கூட அது வந்து அஃபென்ஸ் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேஸ்ல ஏ ஃபர்ஸ்ட் அந்த பையனை காப்பாத்தணும்னு தான் ட்ரை பண்றாரு. பட் அவரை வந்து சி அட்டாக் பண்ணும்போது அவர் முதலே அவரை தான் பாதுகாக்க வேண்டியிருக்கு. ஸோ அதனாலதான் அந்த பையனை அவர் தண்ணியில விட்டுட்டு போயிட்டாரு. அந்த பையனும் தண்ணியில மூழ்கி இறந்துடுறான். ஸோ இதுக்கு அவர் காரணம் கிடையாது. அவர் அந்த பையனை கொலையும் பண்ணல அதனால. ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் சாய்ஸ் தான் கரெக்டா இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். பிரின்சிபல், காசிங் ஆஃப் அன் எஃபெக்ட் பார்ட்லி பை அன் ஆக்ட் அண்ட் பார்ட்லி பை அன் ஒமிஷன் இஸ் அன் அஃபென்ஸ். ஒரு வேலையை செய்யறது மூலமாகவும் செய்யாம இருக்கிறது மூலமாகவும் அந்த ஆக்ட் வந்து அஃபென்ஸா கருதப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். ஏ டிட் நாட் ப்ரொவைட் எனி ஃபுட் டு ஹிஸ் டாட்டர் டி. ஏ வந்து டிக்கு எந்த சாப்பாடும் கொடுக்காம இருக்கிறாரு. டியை வந்து அவர் ஒரு ரூம்குள்ள போட்டு அடைச்சும் வைக்கிறாரு. கான்சிக்வென்ட்லி டி டைடு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா டி இறந்தும் போயிடுறாங்க. இது ஃபேக்ட்ஸ். இப்போ சாய்ஸஸ் பார்க்கலாம். ஏ கமிட்டட் த அஃபென்ஸ் ஆஃப் நாட் ப்ரொவைடிங் ஃபுட் டு டி. ஏ வந்து டிக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்ணாத அஃபென்ஸ் செஞ்சிருக்கிறாரு. ஏ கமிட்டட் த அஃபென்ஸ் ஆஃப் கன்ஃபைனிங் டி. ஏ வந்து டியை ஒரு இடத்துல மூடி வச்சது அஃபென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏ கமிட்டட் த அஃபென்ஸ் ஆஃப் கில்லிங் டி. ஏ வந்து டி ஏ கொலை பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஏ கமிட்டட் நோ அஃபென்ஸ். ஏ எந்த தப்பும் பண்ணல. சோ இந்த பிரின்சிபல நம்ம இந்த ஃபேக்ட்ஸ்க்கு அப்ளை பண்ணினோம்னா இந்த நாலு சாய்ஸஸ்ல எது கரெக்ட் ஆன்சரா இருக்கும்? ஏ கமிட்டட் த அஃபென்ஸ் ஆஃப் கில்லிங் டி. இப்போ நம்ம இந்த பிரின்சிபல பார்த்தோம்னு சொன்னா ஒரு ஆக்டர் செய்யறது மூலமாவும் ஒரு ஆக்டர் செய்யாம இருக்கிறது மூலமாவும் ஒரு அஃபென்ஸ் செய்யப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல அந்த டிக்கு வந்து ஏ சாப்பாடு கொடுக்காம இருக்கிறது ஒரு அஃபென்ஸ் அண்ட் டியை வந்து ஒரு ரூம்குள்ளே போட்டு மூடி வைக்கிறது ஒரு அஃபென்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்ட்லேயே வந்து அவர் ஒமிஷன் சாப்பாடு கொடுக்கல. செகண்ட் ஆக்ட்ல பார்த்தோம்னா அவர் வந்து ஒரு ரூம்குள்ளே அடைச்சு வைக்கிறாரு. இது ஒரு ஆக்ட். ஸோ ஒரு ஒமிஷன்னாலையும் ஒரு ஆக்ட்னாலையும் அவர் ஒரு அஃபென்ஸ் செய்கிறாரு. ஸோ இந்த இடத்துல ஏ கமிட்டட் த அஃபென்ஸ் ஆஃப் கில்லிங் டி. ஸோ கான்சிக்வென்ட்லி டி இறந்ததுக்கு ஏ தான் காரணமாகிறாரு. ஸோ அதனால இந்த தேர்ட் சாய்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். Next question.
principle. A man is guilty of not only for what he actually does, but also for the consequences of his doing. ஒருத்தர் ஒரு ஆக்டை செய்யறது மட்டும் அஃபென்ஸ் கிடையாது, அந்த ஆக்டினால ஏற்படுற விளைவுகளும் அஃபென்ஸ் தான் அப்படின்னு இந்த பிரின்சிபல் சொல்லுது. இப்போ நம்ம ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். ஏ வாண்டட் டு கில் த அனிமல் ஆஃப் பி. ஏ வந்து பியோட அனிமலை கொலை பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஹீ சா பி ஸ்டாண்டிங் வித் ஹிஸ் அனிமல் அண்ட் ஃபயர்ட் எ கன் ஷாட் அட் த அனிமல். ஸோ ஏ வந்து பி வந்து அவருடைய அனிமல் கூட நிக்கிறத பாக்குறாரு. ஸோ அதனால ஒரு கன் எடுத்து சுடுறாரு. த கன் ஷாட் கில் பி. ஆனா அந்த கன் ஷாட் வந்து அந்த அனிமலை கொல்லல, பிய கொன்றது. இது ஃபேக்ட்ஸ். இப்ப சாய்ஸஸ் பார்க்கலாம். ஏ இஸ் கில்டி ஆஃப் கில்லிங் பி, ஏ இஸ் நாட் கில்டி ஆஃப் கில்லிங் பி, ஏ இஸ் கில்டி ஆஃப் ஸ்டாண்டிங் வித் தி அனிமல், ஏ டிட் நாட் நோ த கன் ஷாட் வில் கில் பி. ஸோ இந்த பிரின்சிபல் அப்ளை பண்ணினோம்னா இந்த நாலு சாய்ஸ்ல எது ரைட் ஆன்சரா இருக்கும்? A is guilty of killing B. So, although அவருக்கு வந்து அந்த அனிமலை கொலை பண்ணணும் அப்படின்னு இன்டென்ஷன் இல்லைன்னா கூட அவருடைய ஆக்டினால தான் பி இறந்து போறாரு. இந்த பிரின்சிபலை நம்ம அப்ளை பண்ணோம்னு சொன்னோம்னா அவர் செஞ்ச ஆக்டுக்கு மட்டுமே அவர் ரெஸ்பான்சிபிள் கிடையாது, பட் அதோடைய கான்சிக்வன்சஸ்க்கும் அவரே ரெஸ்பான்சிபிள். ஸோ இந்த பிரின்சிபல் அப்ளை பண்ணினோம்னா A is guilty of killing B தான் ரைட் ஆன்சரா இருக்கும். இப்போ அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். Nothing is an offense which is done in the exercise of the right of private defense. Private defense exercise பண்றதுக்காண்டி எந்த ஆக்ட் செஞ்சாலும் கூட அது அஃபென்ஸ் ஆகாது. Nothing is an offense which is done in madness. ஸோ ஒருத்தங்க பைத்திய மாதிரி ஸ்டேட்ல இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க எந்த வேலையை செஞ்சாலும் கூட அது அஃபென்ஸ் ஆகாது. இது பிரின்சிபல். இப்போ ஃபேக்ட்ஸ் ரீட் பண்ணலாம். A under the influence of madness attempts to kill B. A வந்து பைத்திய மாதிரி ஸ்டேட்ல இருக்கிறாரு. அவர் வந்து பிய கொலை பண்ண ட்ரை பண்றாரு. பி டு சேவ் ஹிஸ் லைஃப் கில்ஸ் ஏ. பி அவரை காப்பாத்திக்கிறதுக்காண்டி ஏ கொலை பண்ணிடுறாரு. இது ஃபேக்ட்ஸ். இப்போ சாய்ஸஸ் பார்க்கலாம். ஏ ஹஸ் கமிட்டட் த அஃபென்ஸ் ஆஃப் அட்டெம்ப்ட் டு மர்டர். ஏ வந்து அட்டெம்ப்ட் டு மர்டர் அப்படின்ற அஃபென்ஸ் கமிட் பண்ணியிருக்காரு. ஏ ஹஸ் கமிட்டட் அன் அஃபென்ஸ் ஆஃப் பீயிங் மேட். ஏ வந்து பைத்தியம் மாதிரி இருந்திருக்காரு. பி ஹஸ் கமிட்டட் அன் அஃபென்ஸ். B தான் அஃபென்ஸ் செஞ்சிருக்காங்க. B has not committed an offense. B எந்த அஃபென்ஸும் செய்யல. ஸோ இந்த கொடுத்துருக்கிற பிரின்சிபல்ஸ இந்த ஃபேக்ட்ஸ்க்கு அப்ளை பண்ணணும்னு சொன்னா எது கரெக்ட் ஆன்சர் ஆயிருக்கும்? என்னதான் ஒருத்தர் பைத்தியம் மாதிரி நிலைமையில இருந்து எந்த ஆக்ட செஞ்சாலும் கூட அது அஃபென்ஸ் இல்லை அப்படின்னு பிரின்சிபல்லையும் சொல்லுது. ஒருத்தங்க இன்னொருத்தவங்களை கொலை பண்ண டைம் ஒருத்தங்க இன்னொருத்தவங்களை கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு ரைட் டு பிரைவேட் டிஃபென்ஸ் இருக்கு. அவங்க அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கு உரிமை இருக்கு. ஸோ அவங்க அவங்கள பாதுகாக்கிறதுக்காண்டிதான் இன்னொருத்தவங்களை கொலை பண்றாங்க. ஸோ அதனால பி இந்த இடத்துல எந்த அஃபென்ஸுமே செய்யல. ஸோ இந்த லாஸ்ட் சாய்ஸ் தான் இந்த க்வெஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்டின் பார்க்கலாம். பிரின்சிபல் என்ன சொல்லுதுன்னா ஒன் ஹூ அசர்ட்ஸ் மஸ்ட் ப்ரூவ். யார் ஒருத்தவங்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா அதை அவங்க தான் ப்ரூவ் பண்ணணும். இது பிரின்சிபல். ஃபேக்ட்ஸ். A desires a court to give judgment that B, C and D shall be punished for a crime which A says B, C and D has committed. A வந்து சொல்றாரு B, C and D இவங்க மூணு பேரும் ஒரு அஃபென்ஸ் செஞ்சிருக்காங்க, அதுக்கு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் இந்த கோர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. A must prove that B, C and D were present at the place of crime. A வந்து ப்ரூவ் பண்ணும் B, C and D இந்த மூணு பேரும் அந்த கிரைம் நடந்த இடத்துல இருந்தாங்க அப்படின்னு. A must prove that B, C and D has committed the crime. A வந்து ப்ரூவ் பண்ணும் B, C and D இந்த மூணு பேரும் தான் இந்த கிரைமை செஞ்சதே அப்படின்னு ப்ரூவ் பண்ணும். B, C and D must prove that they have not committed the crime. B, C and D தான் ப்ரூவ் பண்ணும் நாங்க அந்த கிரைமை செய்யல அப்படின்னு சொல்லி. போலீஸ் மஸ்ட் ப்ரூவ் தட் B, C and D ஹேவ் கமிட்டட் த கிரைம். போலீஸ் தான் ப்ரூவ் பண்ணணும் B, C and D அந்த கிரைமை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ இந்த நாலு சாய்ஸ்ல எது கரெக்ட் ஆன்சரா இருக்கும்? இந்த பிரின்சிபல் அப்ளை பண்ணி பார்க்கணும் நம்ம. So the right answer is A தான் ப்ரூவ் பண்ணும். ஏன்னா பிரின்சிபல் சொல்லியிருக்கு ஒன் ஹூ அசர்ட்ஸ் மஸ்ட் ப்ரூவ். யார் ஒருத்தங்க ஒரு விஷயத்த சொல்றாங்களோ அவங்க தான் அந்த விஷயத்தோட உண்மைத்தன்மையை ப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ஏ தான் சொல்ல ட்ரை பண்றாரு B, C and D இந்த மூணு பேரும் கிரைம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு. ஸோ அதனால இந்த இடத்துல இந்த செகண்ட் சாய்ஸ் தான் கரெக்டா இருக்கும். பிரின்சிபல் Whoever takes away any movable thing
from the land of any person without that person's consent is said to commit theft. ஒருத்தங்க இன்னொருத்தங்க லேண்ட்ல இருந்து ஏதாவது ஒரு மூவபிள் திங்கை அவங்களுடைய பெர்மிஷன் இல்லாம எடுத்துட்டு போனாங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்க தெஃப்ட் அப்படின்ற அஃபென்ஸை கமிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லுது. இப்போ ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். During his visit to the home of C, A asks B, the son of C, to accompany A to a forest. A வந்து சியோட வீட்டுக்கு போறாரு. சியோட சன் பி அங்க வீட்டுல இருக்காரு. ஏ வந்து பி ஏ ஃபாரஸ்ட் குள்ள போறதுக்காண்டி அவர் கூட கூட்டிட்டு போறாரு. Neither A nor B inform C in this regard. ஏவும் சரி பியும் சரி சி கிட்ட இதை பத்தி எதுவுமே சொல்லல. நான் இந்த மாதிரி ஃபாரஸ்ட்க்கு போறேன் அப்படின்னு சி கிட்ட எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்காம போறாங்க. B accompanies A to the forest. So B and A ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபாரஸ்ட் குள்ளே போறாங்க. இது ஃபேக்ட்ஸ். இப்போ சாய்ஸஸ் ரீட் பண்ணலாம். A has committed the theft. A வந்து theft commit பண்ணிருக்காரு. A has not committed theft. A has committed theft as soon as he entered the home of C. A வந்து எப்போ Cயோட வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாரோ அப்பவே theft commit பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லுது. A has not committed theft till B did not accompany him. B வந்து A கூட சேர்ந்து போகிற வரைக்கும் A வந்து theft commit பண்ணல அப்படின்னு இந்த லாஸ்ட் சாய்ஸ் சொல்லுது. ஸோ இந்த நாலு சாய்ஸஸ்ல இந்த பிரின்சிபல் அப்ளை பண்ணணும்னு சொன்னா எது ரைட் ஆன்சரா இருக்கும்? A has not committed theft. ஏன்னா அந்த பிரின்சிபல் சொல்லுது ஏதோ ஒரு மூவபிள் திங்க ஒருத்தங்க இன்னொருத்தங்க லேண்ட்ல இருந்து எடுத்துட்டு போனாதான் அது தெஃப்ட் ஆகும்னு சொல்லுது. ஸோ இந்த இடத்துல அவங்க எந்த மாதிரியான மூவபிள் திங்கையும் எடுத்துட்டு போல, ஒரு இன்னொரு பர்சனை தான் அவர் கூட சேர்த்து கூட்டிட்டு போறாரு. ஸோ இது வந்து டஸ் நாட் அமௌண்ட் டு தெஃப்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். பிரின்சிபல் ஃபாரின் ஜட்மெண்ட் பைண்ட்ஸ் த பார்ட்டிஸ் அண்ட் இஸ் கன்க்ளூசிவ் அன்லெஸ் இட் இஸ் அப்டெயின் பை ஃப்ராட். ஃபாரின் ஜட்மெண்ட் வந்து அந்த சம்மந்தப்பட்ட பார்ட்டிஸை கன்க்ளூசிவா பைண்ட் பண்ணும் அன்லெஸ் இட் இஸ் அப்டெயின் பை ஃப்ராட். Facts. A obtains judgment from the US court by producing fake documents. A வந்து US கோர்ட்ல இருந்து ஒரு ஜட்மெண்ட் வாங்குறாரு, ஆனா பொய்யான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து வாங்கியிருக்காரு. இப்போ சாய்ஸஸ் பார்க்கலாம். நியூ சூட் கேன் பி ஃபைல்ட் இன் இந்தியா ஆன் த சேம் ஃபேக்ட்ஸ். புது சூட் இந்தியாவில் ஃபைல் பண்ணிக்கலாம் அதே ஃபேக்ட்ஸை வச்சு. ஜட்மெண்ட் கேன் பி என்ஃபோர்ஸ்ட் இன் யூஎஸ். யூஎஸ் கோர்ட்ல ஜட்மெண்ட்டை என்ஃபோர்ஸ் பண்ணிக்கலாம். ஜட்மெண்ட் கேன் பி என்ஃபோர்ஸ்ட் இன் இந்தியா. இந்தியாவில் ஜட்மெண்ட்டை என்ஃபோர்ஸ் பண்ணிக்கலாம். நியூ சூட் கேனாட் பி ஃபைல்ட் இன் இந்தியா ஆன் சேம் ஃபேக்ட்ஸ். புது சூட் இந்தியாவில் ஃபைல் பண்ண முடியாது அதே ஃபேக்ட்ஸ் வச்சு அப்படின்னு லாஸ்ட் சாய்ஸ் சொல்லுது. இப்போ இந்த சாய்ஸத்தை வச்சு பார்த்தோம்னு சொன்னோன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் சாய்ஸஸ் வந்து ஆன்சராக இருக்கு கண்டிப்பாக சான்ஸே இருக்காது. ஏன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் சாய்ஸ் என்ன சொல்லுது? யூஎஸ்ல ஜட்மெண்ட்டை என்ஃபோர்ஸ் பண்ணிக்கலான்னு ஒரு சாய்ஸ் சொல்லுது, இன்னொரு சாய்ஸ் சொல்லுது இந்தியாவில் ஜட்மெண்ட்டை என்ஃபோர்ஸ் பண்ணிக்கலான்ட்டு. ஆனால் நம்ம பார்த்தோம்னு சொன்னோம்னா இந்த ஃபேக்ட்ஸில் தெளிவாக தெரியுது அந்த ஜட்மெண்ட்டை ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து தான் வாங்கியிருக்காங்க. ஸோ பிரின்சிபல் படி ஃப்ராடுலண்டாக தான் அந்த ஜட்மெண்ட்டை வாங்கியிருக்காங்க. ஸோ ஃப்ராடுலண்டாக வாங்கப்பட்ட ஜட்மெண்ட் கண்டிப்பாக எந்த கோர்ட்லேயும் எந்த ஊர்லேயும் செல்ல போகிறதில்ல. ஸோ அதனால செகண்ட் அண்ட் தேர்ட் சாய்ஸ் இந்த இடத்துல ஈஸியாக நம்ம ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடலாம். இப்போ இந்த லாஸ்ட் சாய்ஸை பார்த்தோம்னு சொன்னால் நியூ சூட் கேனாட் பி ஃபைல்ட் இன் இந்தியா ஆன் சேம் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுது. அதாவது புது சூட் இந்தியாவில் அதே ஃபேக்ட்ஸை வச்சுட்டு போட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியாது இல்லை. ஏன்னா அந்த ஜட்மெண்ட்டை பார்த்தோம்னு சொன்னா ஏற்கனவே ஃப்ராடுலண்டா தான் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த ஜட்மெண்ட் ஃப்ராடுலண்டா வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னா உண்மையான ஜட்மெண்ட் வாங்குறதுக்கு கண்டிப்பா இன்னொரு கேஸ் போட்டாதான் வழி இருக்கும். ஸோ அதனால இன்னொரு சூட் போடக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால லாஸ்ட் சாய்ஸையும் ஸ்ட்ரக் டவுன் பண்ணிடலாம். ஸோ கரெக்ட் ஆன்சர் எதுவா இருக்கும்? நியூ சூட் கேன் பி ஃபைல்ட் இன் இந்தியா ஆன் த சேம் ஃபேக்ட்ஸ். ஸோ ஃப்ராடுலண்டா அந்த ஜட்மெண்ட் வாங்கினதுனால புது சூட் தான் போடணும், அதே ஃபேக்ட்ஸை வச்சு புது சூட் இந்தியாவில் போடலாம் அப்படின்றது தான் ஆன்சர். புரியுது இல்லை? ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். பிரின்சிபல் ஹூஎவர் பை வேர்ட்ஸ் பப்ளிஷஸ் எனி இம்ப்யூட்டேஷன் கன்சர்னிங் எனி பர்சன் இஸ் செட் டு டிஃபேம் தட் பர்சன். ஒருத்தங்க இன்னொருத்தங்களை பற்றி பொய்யான ஸ்டேட்மெண்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணாங்கன்னு சொன்னால் அவங்க அந்த பர்சனை டிஃபேம் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். Facts. During a marriage ceremony, A circulated a pamphlet saying that the sister of the bride is a thief. She has stolen the shoes of the bridegroom. So, a marriage ceremony நடந்துட்டு இருக்கு. So, அந்த டைம்ல
ஏ வந்து பிரைடோட சிஸ்டர் பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி அதை சர்க்குலேட் பண்றாரு. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிரைடோடைய சிஸ்டர் வந்து பிரைட்ரூம் உடைய ஷூஸை வந்து திருடிட்டாங்க அப்படின்னு அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதியிருக்கு. இது ஃபேக்ட்ஸ். இப்ப சாய்ஸஸ் பார்க்கலாம். ஏ டிஃபேம்டு எஸ், ஏ டிட் நாட் டிஃபேம் எஸ், ஏ டிஃபேம்டு த பிரைட்ரூம், ஏ டிஃபேம்டு த பிரைட். ஸோ இந்த பிரின்சிபல் அப்ளை பண்ணணும்னு சொன்னா இதுல எது ரைட் ஆன்சர் ஆயிருக்கும்? பிரைடோடைய சிஸ்டரை பத்தி ஒரு பொய்யான விஷயத்த சர்க்குலேட் பண்ணா அது ஆப்வியஸ்லி பிரைடையும் தான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால இந்த இடத்துல ஏ டிஃபேம்டு எஸ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். பிரின்சிபல், ஹூஎவர் அட்டெம்ப்ட்ஸ் டு கமிட் த அஃபென்ஸ் ஆஃப் சீட்டிங் கமிட்ஸ் அன் அஃபென்ஸ். ஒருத்தங்க சீட்டிங்ற அஃபென்ஸ கமிட் பண்ண அட்டெம்ப்ட் பண்ணினாலே அந்த அஃபென்ஸ பண்ணினதா அர்த்தம் அப்படின்னு இந்த பிரின்சிபல் சொல்லுது. இப்போ ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். ஏ வந்து பிஏ ஏமாத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அவர்கிட்ட இருந்து 500 ரூபீஸ் வாங்குறாரு. இது ஃபேக்ட்ஸ். இப்போ சாய்ஸஸ் பார்க்கலாம். A has committed no offense. A has committed the offense of cheating. A has attempted to commit the offense of cheating. A has attempted to commit and has committed the offense of cheating. A offense பண்ணவே செய்யல. A cheating-ன்ற offense செஞ்சிருக்காரு. A வந்து cheating-ன்ற offense செய்ய attempt பண்ணியிருக்காரு. A வந்து cheating பண்ண attempt-ம் பண்ணியிருக்காரு, cheating-ம் பண்ணியிருக்காரு. சோ இந்த 4 choices-ல எது கரெக்ட் ஆன்சரா இருக்கும்? A has committed the offense of cheating. அவர் இன்னும் இந்த அஃபென்ஸ் செய்யல. ஆனா இந்த பிரின்சிபல்ல சொல்லியிருக்காங்க, ஒரு அஃபென்ஸ் செய்யறதுக்கு அட்டெம்ப்ட் பண்ணினாலே அந்த அஃபென்ஸ் செஞ்சதா தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபேக்ட்ஸ் படி ஏ வந்து அந்த அஃபென்ஸ் சீட்டிங்ன்ற அஃபென்ஸ் செய்யல. ஆனா அவர் செய்யணும் அப்படின்ற இன்டென்ஷனோட தான் அந்த பணத்தை வாங்கியிருக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல ஏ ஹஸ் கமிட்டட் த அஃபென்ஸ் ஆஃப் சீட்டிங். அவர் அந்த அஃபென்ஸ் செஞ்சதாவே தான் கருதப்படும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன். Principle, existence of all the alleged facts is relevant whether they have occurred at the same time and place, whether they have occurred at the same time and place or at different times and places. சம்பந்தப்பட்ட எல்லா ஃபேக்ட்ஸுமே ரிலவெண்ட் தான். அது ஒரே டைம் ஒரே பிளேஸ்ல நடந்திருந்தாலும் சரி, வேற டைம் வேற பிளேஸ்ல நடந்திருந்தாலும் சரி. இப்படி பிரின்சிபல் சொல்லுது. Facts, A, a citizen of England is accused of committing murder of B in India by taking part in a conspiracy hatched in England. A வந்து இங்கிலாந்து நாட்டோட சிட்டிசன். இவர் மேல ஒரு அஃபென்ஸ் இருக்கு. என்னன்னா, அவர் வந்து B ஐ மர்டர் பண்ணிருக்கிறாரு. ஆனா B இந்தியாவில தான் இருக்கிறாரு. சோ A வந்து இங்கிலாந்துடைய சிட்டிசன், அவர் வந்து இந்தியாவில இருக்கிற ஒரு பர்சன் B ஐ மர்டர் பண்ணிருக்காரு பை டேக்கிங் பார்ட் இன் எ கான்ஸ்பிரசி ஹேஸ்ட் இன் இங்கிலாந்து. பட் இதுக்கான பிளான், இந்த கான்ஸ்பிரசி பிளான் எல்லாம் போட்டது இங்கிலாந்துல இருந்து. இது ஃபேக்ட்ஸ். இப்ப சாய்ஸஸ் பார்க்கலாம். The facts that A accused of committing of murder and of conspiracy are relevant facts. So A வந்து மர்டர் பண்ணிருக்கிறாரு, மர்டர் பண்ண திட்டம் தீட்டிருக்கிறாரு, எல்லாமே ரிலவெண்ட் ஃபேக்ட்ஸ். Only the fact that A is accused of committing murder of B is relevant. A வந்து B ஐ மர்டர் பண்ணிருக்கிறாரு அப்படின்ற ஃபேக்ட் மட்டுமே இங்க ரிலவெண்ட். Only the fact that A is accused of conspiracy hatched in England is relevant. A வந்து B ஐ கொல்லணும்னு ட்ரை பண்ண அந்த கான்ஸ்பிரசி தான் ரிலவெண்ட் ஃபேக்ட் அப்படின்னு சொல்றாங்க. A citizen of England cannot be tried in India. இங்கிலாந்து நாட்டுடைய ஒரு சிட்டிசன் இந்தியாவில் ட்ரை பண்ண முடியாது. ஸோ இந்த 4 சாய்ஸஸ்ல எது ரைட் ஆன்சரா இருக்கும்? The fact that A accused of commission of murder and of conspiracy are relevant facts. A வந்து B ஐ கொலை பண்ணணும்னு திட்டம் தீட்டினதும் B ஐ கொலை பண்ணினதும் ரெண்டுமே ரிலவெண்ட் ஃபேக்ட்ஸ். ஏன்னா இந்த பிரின்சிபல் அப்படிதான் சொல்லுது. சம்பந்தப்பட்ட எல்லா ஃபேக்ட்ஸுமே ரிலவெண்ட். அது எந்த நேரத்துல எந்த இடத்துல நடந்திருந்தாலும் சரி, அது எல்லாமே ரிலவெண்ட் அப்படின்னு தான் சொல்லுது. ஸோ அதனால ஏன்ற சாய்ஸ் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் ஐ ஹேவ் ஃபார் யூ டுடே.
ஐ ஹோப் நான் சொல்லி கொடுத்தது எல்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஃபியூச்சர்ல வீடியோஸ் பார்க்கணும்னா மேக் ஷுர் யூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இந்த வீடியோல நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருந்ததுன்னா டூ லெட் மீ நோ இன் த கமெண்ட்ஸ். அடுத்த வீடியோல உங்களே பாக்குறேன். பை.